இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுக்காலம் 23 வாரம் வியாழக்கிழமைக்கான வாசகங்கள். முதல் வாசகம், அன்பையே கொண்டிருங்கள், அதுவே நற்பண்புகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்யும். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12-17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Our sincere thanks to Father Savior Parayangote. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, உயிருள்ள இறைவார்த்தைகள் 27-38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் எனும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை
கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தந்த மேலான செயலுக்காக நன்றி. ஆண்டவரே இறைவா, எங்கள் பகைவர்களை நாங்கள் அன்பு செய்யவும் பிறருக்கு நாங்கள் கொடுப்பதை எதிர்பார்க்காமல் கொடுக்கவும் எங்களுக்கு கற்றுத்தருவதன் வழியாக உம்முடைய மக்களாய் வாழ எங்களுக்கு அருள் தந்திருக்கிறீர். ஆண்டவரே இறைவா, நீர் இரக்கமுள்ளவர் என்பதை எங்களது செயல்கள் எண்பிக்க ஆற்றல் தாரும். ஆமேன்.